subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் மாணவர்களே, நான் G.K.Jain பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். பாடம் வகுப்பு நான்கில் நம்ம ஒரு செயல் பகுதியை பார்ப்போம். சென்ற வகுப்பில் நான்காம் வகுப்பில் பாடம் ஆறில் மலையும் எதிரொலியும் என்ற ஒரு நீதி கருத்தை பார்த்தோம். இப்போது பாடம் ஏழில் நீதி நெறி விளக்கம் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் மூலம் நாம் வழி நெறின வழி எந்த மாதிரியான வழிகளாம் சென்றால் நாம் இன்பம் பெறலாம், மனதுகள் எவ்வளவோ இன்பம் பெறலாம், நல்லதுகளே செய்யலாம். தமிழ் பாடம் எப்படி எப்பவுமே நம்ம எதுக்கு சொல்வோம், நல்ல மாணவர்களை நம்ம இளமை வயதிலேயே சொல்வதற்காக தான் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். இப்போ பாடத்துக்குள் செல்வமா மாணவர்களே, பாடம் ஏழு நீதி நிற விளக்கம். இந்த நீதி நிற விளக்கத்துக்குடைய நூற்குறிப்பை எப்பவுமே நம்ம நூற்குறிப்பை படிப்போம் அல்லவா, நூற்குறிப்பை படிப்போம் மாணவர்களே. நீதி நெறிகளை விளக்குவதற்காக கருவியாக இருக்கும் நூல், நீதி நெறி நீதி வழிகளை விளக்கும் ஒரு கருவியாக இருக்குது இந்த நூல். திருக்குறளில் உள்ள அறவுரை பகுதியில் இது உள்ளன. திருக்குறள் பகுதியில் மூன்று பகுதி இருக்கு, அறம், பொருள், இன்பம். அந்த அறத்தினுடைய பகுதியாக அந்த திருக்குறளை பண்ணி இதுவும் அதே போல் சார்ந்து உள்ளது, அந்த நீதி கருத்துக்களோடு சார்ந்து உள்ளது இந்த நூல். இந்நூலை இயற்றியவர் குமாரகுருபர் என்ற ஒரு ஆசிரியர், குமாரகுருபர் என்ற ஒரு ஆசிரியர். இப்போது பாடலை படிப்போமா மாணவர்களே, அருமையான பாடல், நன்றாக புரியும் மாணவர்களே. நன்றாக நல்லா கேட்டிங்கன்னா, கவனமாக கேட்டிங்கன்னா அழகாக நீங்களும் சேர்ந்து அழகாக பாடலாம். அவை அஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார். அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவை அஞ்சி ஈதுனா செல்வமும் நல் கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. இந்த பாடலை ஏற்றியவர் யாருமா சொன்ன, குமாரகுருபர். திருப்பி ஒரு தடவை நல்ல பாடலை படிக்கிற பாருங்கள். ஒரு மூன்று தடவை நல்லா இந்த பாடலை படித்தோம்னா நமக்கு பொருள் நன்றாக புரிந்து கொள்வோம். அவை அஞ்சி மெய்னா உடல், விதிர்ப்பார் கல்வியும் கல்லார். அவை அஞ்சா கல்லார் ஆகுல சொல்லும் நவை அஞ்சி ஈதுனா செல்வமும் நல் கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. சரியாமா, பூக்கு அழகே அதனுடைய அழகு பூக்கிறது தான். சரியா, இது எதோட சொல்கிறாங்க, ஒரு பூவோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அவையஞ்சி மெய் விதிர்ப்பார்னா உடல். சரியாம்மா, விதிர்ப்பார் மெய்னா உடல், விதிர்ப்பார்னா நடுங்குவார், கல்லார்னா படிக்காதவர், நவை குற்றம், அஞ்சி அச்சமுற்று, பூத்தல் உண்டாதல். என்ன அர்த்தம்னா, நல்லா படித்தவங்க ஒரு சபையில் அவங்களுடைய தம் கருத்துக்களை என்ன பண்ணணும், படித்த பெருமையை சொல்லணும். அப்படி சொல்லாமல் தன் கருத்தை தெரிவிக்காமல் அவையில் நடுங்கி உடல் நடுங்கி அந்த கருத்தையே தெரிவிக்காமல் இருக்கிறவங்க எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க பாருங்கள், எதுக்கு சமமாக சொல்கிறாங்க. ஒருத்தர் கல்லாதவர், அவர் சுத்தமாக படிக்காதவர், ஆனால் அவர் பேசுகிற நல்ல ஆரவற்ற நான் இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்களாம்மா, நான் இதே செய்வேன் அதே செய்வேன் அப்படின்னு எந்த செயலும் அவங்க செய்ய மாட்டாங்க. அது ஆரவற்ற பொருளற்ற ஒரு பேச்சு. அப்போ நல்லா படிச்சிருந்தாலும் அந்த தன்னுடைய கருத்தை அவையில் முன்னாடி சொல்கிறதுக்கு பயந்தவங்க, கல்லாதவர் பெற்ற ஆரவற்ற பேச்சும் இல்லை, ரெண்டு கருத்தை சொல்லியிருக்காங்களா. மூணாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நவை குற்றம், அதாவது அவங்களால அந்த செய்யத்தக்கவற்றை அவங்களால கண்டிப்பாக அந்த செயலை செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் இருக்கும் செயல், அந்த செயலை செய்ய முடியாத நல்ல நம்ம நமக்கு நிறைய உதவிகளை நம்ம பண்ண முடியும்,
எல்லாம் இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக செய்ய முடியல. ஐயோ, நம்ம இருந்தும் செய்யலையே, இருந்தும் செய்யலையே அப்படின்னு ரொம்ப குற்றமுற்றவராக அஞ்சு குற்றமுற்றவாக இருக்கிறவங்களுடைய செயல். வறியவர்கிட்ட தான் என்ன இருக்கும், ஈகியான குணம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு இருப்போம், தான் கையில் வீசா இருக்காது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, அழுகுடம் எல்லாம் அழக தான் முடியும், என்ன வேணும், காசு வேணும், காசு இல்லை. அப்போ வறியவர்கிட்ட இருக்கிற அந்த ஈக குணம் இருந்து என்ன பயன், கொடுக்கணும், அந்த ஈகை பயன் இருந்து என்ன பயன், அதுதான் பூத்தலின் பூவாமை நன்று. இந்த குணம் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறத மேலேன்னு சொல்கிறாங்க. நல்லா கற்றறிந்தவங்க என்ன பண்ணணும், நம்ம பெற்ற கல்வியை நாலு பேருக்கு சொல்லணும். நாலு பேருக்கு சொல்கிறது தான் கற்றோருடைய ஒழுக்கம் நெறி. அதை சொல்ல தவறியவங்க, கல்லாதவர்கள், படிக்காதவங்க, பொருளற்ற பேச்சு, அந்த பேச்சில் ஒரு பொருளும் கிடையாது. அவங்கள பேசுகிற பேச்சும் நல்ல, தன்னால் முடிஞ்ச செயல்கள்லாம் செய்யலாம், ஆனால் செய்ய மனம் இல்லை. சரி, அவங்களுடைய செயலும் சரியா, ஈகை வறியவரோட ஈகைன்னா கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, கொடுக்க முடியாத வறுமையில் இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஈகை குணம் இருந்தும் இல்லாமல் நன்று. நன்றாக புரியுதா மாணவர்களே, எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுங்கி தடுமாறு பெற்ற கல்வி, அந்த கல்வி வேஸ்ட், பயனற்றது. தான் கல்வியை அடுத்தவங்க சொல்லணும், அதுதான் பயன். அதை சொல்ல முடியலன்னா அந்த கல்வி பெற்று வேஸ்ட். கல்லாதவர் ஆரவார சொல், கல்லாதவர் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அது அந்த ஒரு செயலும் அதுவும் வேஸ்ட். செய்யத்தக்கவற்றை செய்யாமல் இருக்கும் செயல் நல்ல செய்யலாம், தாராளமாக அந்த செயலை செய்யலாம். இப்போ ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு மிஞ்சி போயிடுது, அது என்ன பண்ணலாம், ஒரு ஆதரவற்றவர்களுக்கு ஒரு முதியோர்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களால செய்யலாம், நிறையா இருக்குது. குப்பையில் கொண்டு போய் தட்டுறதுக்கு கொண்டு போய் கொடுத்தானா ஒரு நாள் நல்லா மனமாற சாப்பிடுவாங்க, அவங்கள செய்ய முடியல. இருக்கும் செயலும் எளியோர் பெற்ற ஈகை குணம். எனக்கு நிறைய ஈகை குணம் இருக்குப்பா, நிறைய செய்யணும், அடுத்தவங்களுக்கெல்லாம் நிறையா உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். நான் உங்கள் கையில் ஒரு 10 பைசா கூட இல்லை. சரியாம்மா, ஈகை குணம் ரொம்ப சிறந்த குணம் தான், ஆனால் இல்லையே. இதெல்லாம் பெற்றாலும் எல்லாம் என்ன, பூத்தலின் பூவாமே நன்று. இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே போட்டுருது. கல்வியை படித்தாலும் அவங்களும் வேஸ்ட்டு. கல்லாதர் பெற்ற ஆரவற்ற சொல்லும் பொருளற்ற சொல்லு. செய்ய முடிஞ்ச காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் அதுவும் தவறான செயல். எளியோர் பெற்ற ஈகை பண்பு அதுவும் பயனற்றதாக இருக்குது இல்லைம்மா. அது மாதிரி எடுத்த காரியத்தை அழகாக செய்யணும், அப்போ தான் அந்த பூ கழகு. ஒரு செடியில் ஒரு செடி வேர் வந்து தண்டு வந்து இலை வந்து பூ வரணும், அந்த பூ அந்த செடிக்கே அந்த பூ தான் ஒரு அழகு, பூ தான் ஒரு அழகு. அப்போ படித்தவங்களுக்கு தான் கருத்தை சொன்னால் தான் இவங்க படித்தவங்கன்னு தெரியும். தான் கருத்தை சொல்லலை, ஐயோ சொல்கிறதே எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் யோசித்து பாருங்கள். படிக்காதவன் அவள் பேசுகிற பேச்சு பாதி பேர் எஞ்சே போயிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது, ஆகா ஓகோன்றுவாங்க அதை பேச்சுற பேச்சு. நல்ல செய்கிற நல்லா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, செய்யலாம், ஆனால் மனசு இல்லை. ஆனால் வறியவர்கிட்ட மனசு இருக்குது, பணம் இல்லை. இதுதான் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், பூத்தலின் பூவாமை நன்று, அதுக்கு மரமாகவே இருந்துட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க இல்லையா. திருப்பி அந்த பாட்டில் படிப்போம்மா மாணவர்களே. அவை அஞ்சி, அவை அஞ்சி மெய் விதிர்பார் கல்வியும் கல்லார், அவை அஞ்சா அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி நவையஞ்சி ஈதுனா ஈதுனா செல்வமும், ஈதுனா செல்வமும் நல் கூர்ந்தார் நல் கூர்ந்தார் இன்னலமும், இன்னல துன்பம் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று, பூத்தலின் பூவாமை நன்று. இப்போ 2-3 தடவை பாடத்துடைய கருத்தெல்லாம் படித்தோடனே உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. பாடத்துடைய கருத்தெல்லாம் படித்தோம், நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சா. இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்ம நம்மளால் படிச்சிருக்கோன்னா தைரியமாக பேசணும் சரியா. படிக்காதவங்கிற சொல்கிற பேச்சை போய் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. நமக்கு நிறைய பணம் இருக்குது, நல்லா செய்யணும்னு மனசு இருந்தால் தாராளமாக தைரியமாக செய்யணும்.
சரியாமல் தைரியமாக செய்யணும். அது மாதிரி வரியவர்கள்ட்ட நல்ல பண்பு இருக்குது, ஈகர் கொடுக்க உதவுற பண்பு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும், அவங்க நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா நாலு பேருக்கு உதவி பண்ணணும். இதெல்லாம் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிநர் விளக்கத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. சரியாமல் இந்த பாடலுடைய கருத்தை நல்லா படிச்சிட்டோம், பாட்டை நல்லா படிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு முறை இந்த பாட்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அழகாக தேர்வுக்கு நல்லா எழுதிடுவீங்க, மனசுலேயும் நல்லா பதிஞ்சிடும், பசுமரத்தை ஆணி போல் பதிஞ்சிடும் நம்ம இந்த நீதிநர் கருத்துக்கள்லாம். இந்த பாடலன்னு ஒரு தடவை நல்லா அழகாக படிப்பாமாம்மா. அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் கல்லார், அவையஞ்சா அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி நவையஞ்சி ஈதுனா செல்வம் ஈதுனா செல்வமும் நல் கூர்ந்தார் நல் கூர்ந்தால் இன்னலமும் பூத்தால் பூத்தலின் பூவாமை நன்று பூத்தலின் பூவாமை நன்று அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி நவையஞ்சி ஈதுனா செல்வமும் ஈதுனா செல்வமும் நல் கூர்ந்தார் நல் கூர்ந்தார் இன்னலமும் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. இது எழுதியவர் குமார குருப்பார். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களா மாணவர்களே. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரெண்டு முறை தடவை நல்லா படிச்சிங்கன்னா பாட்டு அப்படியே பசுமரத்தான் இப்போ அந்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். என்ன மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்யணும், மனிதராக பிறந்தவங்க நம்ம என்னெல்லாம் செய்யணும், படித்தவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நல்லாவும் புரிஞ்சுப்பீங்க. இந்த கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் மாணவர்களே. அதனால் இது மாதிரி கல்வியை படித்ததோடு மட்டும் இல்லாமல் செயலப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் இதே மாதிரி ஒரு நல்ல பாடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் மாணவர்களே. நன்றி.